இப்போ கல் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல கல்யாண வீடுகளில் செய்கிற கருணைக்கிழங்கு வறுவலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கிழங்கு சேனை கிழங்கு இல்லைன்னா காராகரணை கூட சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கர்ண கிழங்க எப்படி நறுக்குறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு அரை கிலோ கண்ணக்கெழங்கு எடுத்திருக்கேன் இந்த கிழங்கு நறுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து கையில் சேர்த்து நல்லா ரெண்டு கையில் நல்லா தடவிக்க போகிறேன் ஏன்னா இந்த கிழங்கு வந்து பொதுவாகவே கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கும் அதனால் நான் இந்த நல்லெண்ணெய் தடவுறதுனால அந்த அரிப்பு வந்து அவ்வளோவா இருக்காது இப்போ அதை தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு நான் பாதி பாதியாக கட் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ பாதி பாதையாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன க பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் நான் இன்னும் எடுத்துக்க போறேன் அப்பதான் இந்த வறுவலுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ கட் பண்ண கருணக்கிழங்கு கிழங்கு எல்லாத்தையும் நம்ம மூணு நாலு வாட்டி தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு போறோம் அதுக்கப்புறம் நான் ஒரு கிண்ணத்துல மோரும் அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சிருக்கேன் இது எதுக்கு வச்சிருக்கேன்னா இப்ப கர்ணக்கிழங்கு நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் அரிப்பு இருக்கும் இப்போ இந்த மோர் தண்ணியில போட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறதுனால அந்த அரிப்பு தன்மை வந்து இருக்காது அதே மாதிரி புளியை வந்து நீங்க தண்ணியில கரைச்சி வச்சிட்டு அந்த தண்ணியில கூட நீங்க அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கர்ணக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அவிச்சு எடுத்துடலாம் அதுக்கு அடுப்புல ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா குதிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா இந்த கர்ணக்கிழங்கு எல்லாத்தையும் அதுல சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம் கிழங்கு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்தால் மட்டும் போதும் இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க ஆறுன பிறகு இந்த கிழங்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது நல்லா கிறிஸ்பாக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வேக வச்ச எல்லா கிழங்கையும் நம்ம ஃப்ரை பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுரு போகிறோம் இப்போ இந்த கர்ணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு சில்லு தேங்காய் சில்லை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எட்டு புல்லு பூண்டு அதோடு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றாம மிக்சியில் வச்சு நல்லா குறை குற அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் அதை இப்போ நம்மளோடைய பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கடையில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க இந்த மிளகாப்பொடி சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தால் கர்னக்கெழங்கு எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கண்ணக்கெழங்கோட இந்த மசாலா ஒட்டுறதுக்காக நான் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அடுப்பில் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி நல்லா உரிகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ண போகிறோம் இப்ப இந்த கர்ணக்கிழங்கு எல்லாம் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுல கடைசியா கொஞ்சமா கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க இப்ப நம்மளுடைய கர்ணைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம் இந்த கர்ணகல்லங்க வரவல நீங்க சாம்பார் சாதம் இல்ல தயிர் சாதம் இல்லைன்னா ரசம் சாதத்துக்கு கூட நீங்க வச்சு சாப்பிட்டு பாக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களே உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி